you a story, and now this is story time with new adventures. So let's get started. The story topic is Cunning Lion. Once an old lion lived in a forest. ஒரு காட்டில் ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. இட் வாஸ் வீக் அண்ட் அன்எபிள் டு ஹண்ட் ஸ்ப்ரே. அது ரொம்ப பலவீனமாக இருந்தனால அதுக்கு எந்த வேட்டையாட ஒரு மிருகமும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. பிக்சர் The lion made a plan to solve this problem. அதனால அது ப்ரே அதோட உணவே கிடைக்கலன்றனால அது ஒரு சூழ்ச்சியான ஒரு திட்டத்தை உருவாக்குனுச்சு. அது நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் சைடில் வந்து மேலே போயிட்டான். அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லணும், நம்ம அவனுக்கு மேலே போயிட்டு டக்குன்னு காலை தட்டி விட்டு ஓடிடலான்னு நம்மளும் சுழிச்சு பண்ணுவோம். அதே மாதிரி இது ஏதோ பிளாப்ளாப்ளான் பண்ணிட்டு இருக்குது. It called all the animals of the forest and told them that it had gone to a saint's place and learned how to diagnose disease and treat them. அதனால அது என்ன சொன்னிச்சுன்னா, அந்த காட்டில் இருக்க எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுட்டு என்ன சொன்னிச்சு தெரியுமா, அது வந்து ஒரு துறவி வீட்டுக்கு போனுச்சான். அவங்க வந்து அது என்ன பற்றி மோ கற்றுக்கிட்டான், போய் இது என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்குமா, அடுத்து அதுக்கு சிகிச்சையும் கொடுக்குமாமா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுச்சு. இதோ பிக்சர். The animals were happy about the lion's announcement. அந்த மிருகங்களும் ஓ எப்படி இந்த லயன் இதெல்லாம் எப்படி இந்த சிங்கம் இதெல்லாம் கத்துக்குச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. பிக்சர் ஃபுல் பிக்சர் இப்போதான் வருது. Many animals went to him for treatment and the lion made them his prey easily. அதனால இவர் சொன்ன இந்த லயன் இந்த சிங்கம் சொன்னனால எல்லா மிருகங்களும் போனுச்சா, அது கடகடன் ஈஸியா அப்படின்னு சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா பண்ணிடுச்சு. பிக்சர் A brave horse lived near the lion's den. ஒரு தைரியமான ஒரு குதிரை அப்புறம் புத்திசாலியான ஒரு குதிரை வந்து அந்த சிங்கம் வாழ்ற குகைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. நீங்க அனிமல் அந்த ஹோம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. லயன், டென், கவ், ஷெட், ஹார்ஸ், டேபிள் அந்த மாதிரிலாம். இட் யூஸ் டு கீப் அன் ஐ ஆன் லயன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து அந்த புத்திசாலியான குதிரை என்ன பண்ணுதுன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த சிங்கம் என்னென்ன பண்ணுது, அது என்ன திட்டுத்தனம் பண்ணுதா, அது பண்ணுதா, இது பண்ணுதான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. One day the horse decided to punish the lion and went to him for treatment. அது வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தனால அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிச்சு. சே, இந்த மாதிரிலாம் இந்த சிங்கம் உட்காந்து நம்ம காட்டில் இருக்க மிருகங்களையும் கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கே, நம்ம இது கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல் அப்படின்னு நினச்சி அது வந்து அதோட சிகிச்சைக்கு போனுச்சு. பிக்சர் The horse asked the lion to treat its leg. அப்புறம் வந்து அந்த குதிரையும் போனுச்சா, அப்போ வந்து அது சொன்னிச்சு அதோட காலில் தான் அதுக்கு வந்து அடிபட்டுச்சு அது அப்படின்னு சொன்னிச்சு. The lion pressed the horse legs and looked for the right chance to attack. அது வந்து சும்மா நம்ம போனாக்கா ஒரு மருத்துவர் வந்து இப்படி நம்ம வந்து இங்கே வலிக்குதுன்னு சொன்னாக்கா இங்கே தொட்டு பார்ப்பாரு, இங்கே வலிக்குதுன்னு சொன்னால் இங்கே தொட்டு பார்ப்பாரு, அந்த மாதிரி இதுவும் செஞ்சிச்சு.
அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தொட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படா இதை கவுக்கலாம் அப்புறம் தாக்கலாம் அப்படியே படர்ந்துச்சு. இதோ பிக்சர், இதோ தொட்டுக்கிட்டு இருக்குது, அது செக் பண்ற மாதிரி. நோ சூனர் தி லயன் ட்ரை டு அட்டாக் தி ஹார்ஸ் கிக்கட் தி லயன் ஆன் இட்ஸ் ஃபேஸ் பவர்ஃபுல்லி. அப்புறம் வந்து அது எப்போ அது அட்டாக் பண்ணலான்னு வந்துச்சு அந்த லயன். ஆனா அதுக்கு முன்ன அந்த குதிரை என்ன திரும்ப பண்ணிச்சு, பின்னாடி இருக்க ரெண்டு காலையும் அட்டே டைம்ல தூக்கி அது மூஞ்சில் பட்டான்னு அடிச்சிருச்சு. அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருச்சு அது. அப்படி தைரியமா அது எப்படி பண்ணிச்சோ அப்படி அடிச்சிருச்சு. The lion collapsed with bleeding injury. அந்த சிங்கமும் என்னடா இது இவ்வளோ இவ்வளோ ரத்த ஊத்துதே, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சு அப்படின்னு நினச்சி 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 அழிஞ்சே போயிடுச்சு. After a few days, the lion succumbed to its injury. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, வலியை தாங்கி 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 செத்தே போயிடுச்சு. Moral, one cannot cheat others always. ஒருத்தரால எப்பவுமே எல்லாரையும் ஏமாத்தவே முடியாது. நம்ம தமிழ் பழமொழியில படிச்சிருப்போமே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அந்த மாதிரி இதுலயும் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.